முன்னாள் முதலமைச்சர் காமராஜ் பற்றி அவதூறாக பேசிய திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் கைது செய்து அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு நாடார் பேரவையினரை சந்தித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் கே பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பதிவு பண்ணாரு, அப்புறம் வந்து பெரும் போராட்டம் பண்ணுறப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்டார். இது மாதிரி வந்து 5 முறை இது மாதிரி இழிவுபடுத்தி இருக்கிறாரு. இது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் பெயரையே இழிவு செய்வது போல இவ்வளவு பெரிய பேச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திமுக தொண்டனுடைய கட்டை விரலை வெட்ட சொன்னார். ஆனா நாங்க அவருக்கு கல்லறை கட்டினோம். ரைமா பேசுறாரா? அந்த ரைமா பேசுற மாதிரி வந்து இந்த பதிவு ஊடகங்கள்ல எல்லாமே வந்து இருந்தது. அதுவும் கூட ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒன்னு அது உண்மை கிடையாது. அவர் என்னைக்கும் வந்து அவர் டேம கேட்டுங்க, பள்ளிக்கூடத்தை கேட்டுங்கன்னு சொன்னார். தவிர யார் விரலையும் வெட்டுங்கன்னு சொன்னவர் கிடையாது. பெருந்தலைவர் எந்த நேரத்திலையும் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி பேசினவரே கிடையாது. பெருந்தலைவர் அவர்கள் அந்த வரலாறு தெரியாமல் பெருந்தலைவரை இழிவு பண்றீங்க. அதற்கு மேல் வந்து புரட்சி தலைவி அம்மா எந்த சமுதாயத்தை சேர சோழ பாண்டியர்கள் வம்சம் வந்த ஒரு சமுதாயம், உழைப்பால் உயர்ந்த சமுதாயம் என்று சொல்லி பெருமைப்படுத்தினார்களோ அந்த நாடா சமுதாயத்தை பத்தி, குறிப்பா அந்த பெண்களை பத்தி இழிவுபடுத்துறதுன்றது வரலாறே தெரியாம பேசுற ஒரு விஷயம். என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும். இது மாதிரி வந்து தோல்சீலை போராட்டம் ஒரு காலகட்டத்தில் நடந்தது. ஒரு கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம். அந்த வரலாறு திரிக்கப்பட்டு சிபிஎஸ்இ பாடப்புத்தகத்தில் வைக்கப்பட்ட ஒரு வரலாறு. அம்மா அவர்கள் அதை எடுத்து குரல் கொடுத்தாங்க, மத்திய அரசாங்கம் எடுத்தது. அது வந்து அந்த வரலாறை மீண்டும் தொட்டு ஏதோ திமுக தான் வந்து அந்த தோல்சீலை போராட்டத்தில் இருந்த பெண்களுக்கு ராக்கெட் போட உரிமை வாங்கி கொடுத்தது, சுயமரியாதை இயக்கங்கள் நீதிக்கட்சி இயக்கங்கள் சொல்றது கம்ப்ளீட்டா வரலாறு தெரியாத விஷயம். என்ன இது?